ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சர்ப்ரைசிங் அப்டேட் என்ன சொல்லலாம். அண்டு நம்ம சஞ்சய் தத்தோட பர்த்டே முன்னிட்டு லியோ படத்தோட குழுவினர் வந்து ஒரு கிளிம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த கிளிம்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் ஆஃப் ஆண்டனி தாஸ். ஸோ நம்ம சஞ்சய் தத் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல இந்த ஒரு கிளிம்ஸில். அண்ட் நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஒரு கிளிம்ஸை தொடர்ந்து பாருங்கள். பார்த்ததுக்கு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பிகாஸ் இது ஒரு 37 or 38 seconds தான், அவ்வளோதான் இருக்கும். அண்ட் அதை வச்சு நாங்கள் ப்ரெடிக்டெல்லாம் பண்ண முடியாது. பார்த்து ரசித்து நம்மளுடைய சிம்பிளான விஷயங்களை சொல்லிடலாம். ஸோ அதுதான் என்னுடைய மெயின் ஏமாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவில் அப்படின்னு வச்சுக்கலாமே. அண்ட் எஸ், இப்போ நீங்களும் வாங்கி கூட சேர்ந்து தொடர்ந்து இந்த ஒரு கிளிம்ஸை பாருங்கள். பார்த்ததுக்கு உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். அண்ட் ஹியர் வி கோ. பிஜிஎம் எப்படி இருக்கு? மரகட் பாய் சார் சஞ்சய் தத். ஹாப்பி பர்த்டே அண்டனி தாஸ். அட்வைஸ் இருக்கீங்க. இவ்வளோதான் இல்லை லியோ சோனி மியூசிக், அவ்வளோதான் இல்லை டன். வீடியோ ஆரம்பித்து விட்டால் தான் எப்படி முடிஞ்சிச்சுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு சின்ன ஒரு கிளிம்ஸ். இதுக்கு கிளிம்ஸ்ன்றதுக்கு பேர் பார்த்தா இவனுக்கு ஃபோட்டோ ஒரு 2-3 போட்டு தானே சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுக்கு இப்படி வந்து ஒரு கிளிம்ஸை மட்டும் போட்டு ஏமாத்துறாங்க தெரியல. அது 1 minute கூட இருந்திருக்கலாம் மேபி. பட் இட்ஸ் ஓகே, ஓவரால் நீங்கள் அது பண்ணதே பெரிய விஷயம். பட் இட்ஸ் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. பட் ஹாப்பி பர்த்டே சஞ்சய் தத், அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். நேற்றே பண்ணியிருக்க வேண்டியது, இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. பட் எனிவேஸ், இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாமே ட்ரக்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கீழே அட்வைசரி வேறு விஜய் சருக்கு போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ இவருக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த ரகட் லுக் மாசாக இருக்கார். ஹிந்தி படங்களே அவர் அப்படி பண்ணுவார். கேஜிஎஃப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன வேணும்? அண்ட் இந்த படத்துலையும் அப்படி தான் ஒரு வேறு லெவலுக்கான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யா, ஒரு வழியாக அந்த கிளிம்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். அவருக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டோம். ஓரளவு நல்லா இருந்துச்சு. உங்கள் கருத்துக்கள் இந்த பார்த்ததுக்கப்புறம் நிறையா இருக்கும்ல. ஸோ அதே நேரத்துக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யஸ், இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ இது, வந்து ஒரு ஷார்ட்டுக்குனே போடுற மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ் இது ஒரு வீடியோவாக நீங்கள் கருதி இந்த உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு அதை பற்றி சேர்த்து பேசுகிறேன். அதை அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக இது நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புத்தம் புதிய வீடியோவை நான் மறுபடியும் சந்திக்கிறதற்கு உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஆண்டனி. சிம்பிளி ஹரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.